நூல் விலை உயர்வுக்கு எதிராக திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இலைத் தலைகளை ஆடையாக அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூரில் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இயங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் பின்னலாடை மற்றும் விசைத்தடி தொழிலுக்கு முக்கிய மூலப்பொருளாக உள்ளது நூல் ஆனால் கடந்த சில மாதங்களாகவே நூல் விலை கடுமையாக உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்போதும் இல்லாத வகையில் ஒரே நாளில் ஐம்பது ரூபாய் வரை நூல் விலை உயர்ந்து காணப்படுகிறது இதுகுறித்து ஏற்கனவே தொழில்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் கவனம் செலுத்தி பருத்தி பதுக்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பருத்தி ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி உள்நாட்டு உற்பத்திக்கு பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் குமரனின் நினைவு சிலை முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆர்ப்பாட்டத்தின் போது நூல் விலை உயர்வால் பின்னலாடை உற்பத்தி நின்று போகும் சூழலில் மீண்டும் கற்கால மனிதன் போல இலை தலைகளை ஆடையாக அணியும் சூழல் ஏற்படும் என்பதை உணர்த்தும் வகையில் இலை தலைகளை ஆடையாக அணிந்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்